அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ஹீரோ நினைக்கிறான் இவ இந்த தடவை ரொம்ப கோமாவே இருக்கா சரி சரி எப்படியும் நைட்டுக்கு நம்ம கூட வந்து தூங்குறதுக்காக வருவா சரி கதவு திறந்து வச்சிருவோம் அப்போ தான் அவருக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறான் ராத்திரி ராத்திரியாச்சு அப்போ பக்கத்தில் அப்படியே தூக்கிறது தடவி பார்க்குறான் அவளை இருக்க மாட்டா என்னடா இவ்வளோ லேட்டாச்சு இன்னும் அவன் வரலையா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகறான் அவள் உண்மையிலே உள்ள வரலையா இல்லை வந்துட்டு போயிட்டாலா இந்த மாதிரி யோசனைலாம் அவனுக்கு இருக்கும் வழக்கமாக ஆக்சுவலாக நமக்கு தெரியாது முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க அப்போ இருக்கு அதனால தான் எப்பவுமே ஹீரோ வந்து வந்துருவா வாழ்ந்துருவ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் லேஸா போய் டோரை பார்க்குறான் அது ஓப்பனில் தான் இருக்கு ஆனா அவள் வரல இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்தது நேராக ஹீரோயினோட ரூமுக்கு போறான் ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து இல்ல ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அவளே அன்னைக்கு தான் புதுசாக கண்டுபிடிச்சு வச்சிருப்பா இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து தப்பா நினச்சிட்றான் என்ன நினைக்கிறான்னா இவன் நம்மள டைவர்ஸ் பண்ண போகிறான் அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சு வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸையும் பக்கத்தில் வச்சுட்டு அவள் ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுறான் லைக் கட்டி பிடிக்கிறான் கிஸ் பண்ண வரான் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்னன்னா அவள் இன்னும் சின்ன பண்ணாவே இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரல இவன் பக்கத்தில் வரும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு பயப்படுறான் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு என்னை விட்டு விட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கா இது புரிய மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாள் ஆனாலும் அவன் திரும்பவும் அவள் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கானா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவள் அழுக ஆரம்பிச்சிடறான் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொன்னோட்டி நீ எதுக்கு பயப்படுற வழக்கமா நீ தானே எப்பவும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்ப நீ பயப்படுற ஆளே கிடையாது அந்த மாதிரி சொல்லி திட்டிருக்கான் இது என்ன ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி அவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான் இவன் வந்துட்டு இது என்ன என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறா அதாவது டாக்குமெண்ட்டை தான் கேட்டுட்டு இருக்கா ஏன் உனக்கு தெரியாதா நீ தானே எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவர் வந்துட்டு நீ தானே ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவன் திரும்ப திரும்ப கிஸ் பண்ணுறானா கோவத்தில் பண்ணிட்டு இருக்கான் இவர் வந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிருவா கண்ணு தண்ணியை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி போயிருது ஹீரோ அவகிட்ட இந்த அளவுக்கு நீ ஆகிட்டே என்ன டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் அந்த அளவுக்கு என் மேலே வெறுப்பா கோமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத நீ பண்ணாத கனவு கூட நினைக்காத இவன் அழுகிறதுக்காக அவன் கொஞ்சம் ஃபீலும் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதாவது இவனை திட்டிட்டு இருக்கா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போறான் ஆக்சுவலா வந்து இன்னும் நீ தனியாக உன் விருப்பத்துக்கு விட்டா நீ திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி அவனோட பெட்ரூம்ல கொண்டு போய் அவளை போட்டுட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து பயங்கரமாக பீஸ் பீஸா கிழிச்சு போடுறான் இவளோ அதை எடுத்து பார்க்கறான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அவனை விட்டுறேன் ஆக்சுவலா வந்து அவள் அழுதுட்டுருக்கா இவன் இங்கேயே வந்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பினா போதுன்ற மாதிரி மனசுக்குள்ளே ஆ இவ்வளோ சின்ன வயசு பிள்ளைகிட்ட நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிருப்பான் நம்ம ஹீரோவா இந்த மாதிரி தேவையில்லாத காரியம்லாம் இன்னொரு டைம் பண்ண உன்னை உண்டில் நாய்க்கிற வந்துட்டு போயிடுவான் ஹீரோ இந்த பீசஸ்லாம் எடுத்து வச்சு நினைக்கிறான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இவன் எனக்கு கொடுக்கல அப்படின்னா யார் கொடுத்துருப்பா இவன் கொடுத்துருந்தா இவன் இந்த அளவுக்கு கோவப்படணும்னு அவசியம் இல்லையே நம்ம கொடுத்த நினச்சி தானே கோவப்படுறான் அப்போ இதை யார் ரெடி பண்ணியிருப்பான் ஒருவேளை நம்ம தான் ரெடி பண்ணியிருப்போமோ அப்போ நம்ம என்னதான் தான் அவனை லவ் பண்ணுறோன்னு அதாவது ஃபாஸ்ட்டில் வந்து லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் நினச்சிட்ருக்கால அப்போ நம்ம என்னதான் ஆனால் லவ் பண்ணியிருந்தாலும் பிரியன் தான் நினச்சிக்கோம் அப்போ இதுதான் எங்களோட விதி சரி இனி அதை நோக்கே நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறான் அப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு அதாவது ஆஃபீஸ் போகிறதுக்காக டே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காறாம் அப்போ அங்கே ஒரு ஒர்க்கர் இருப்பார்ல அவர் சர்வ் இருக்காரு நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் நீ அங்கே வரல வச்சுக்கவே தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே வரப்பாவே போயிட்டுருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடுப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளாம் இந்த பெரியவர் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை ஆக்சுவலாக வந்து சாரு கொஞ்சம் கோவப்படுறான்னா நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அவரும் எவ்வளோதான் பொறுமையாக போயிட்டுருப்பாரு அப்படி இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வைஸ் இருக்காரு யூஸ்வலாக வந்து இவங்க ரொம்ப கோபப்பட மாட்டாங்க போல இருக்கு நம்ம ஹீரோயினு ஸோ நீங்கள் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே ஆஜ்கால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவோம் ஆ அப்புறம் நீங்கள் வந்து வேலைக்காரங்களா இல்லை அவருக்கு அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன வேணா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் அப்போ அவர் வந்துட்டு ஆமாம் நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு பிடிக்குமே சாப்பாடுலாம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அன்பாக பரிமாறிட்டு இருப்பார் நம்ம ஹீரோயின்றதுட்டு உன்னோடைய விஷயத்தை மட்டும் நீ பார்க்கணும் அவர் நீ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து வேலைக்கு வராதுன்னு சொல்லிடுவான் இருந்துட்டு என்ன மேடம் நீங்க இது ஒரு சாதாரண விஷயம் நான் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க வந்து என்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணும் அப்படி உடனே எல்லாம் சார் என்னை வேலை விட்டு நீக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஓஹோ அப்ப நீ வந்து எனக்கு வேலையில இருந்து நீக்கிறதுக்கு ரைட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா அவன் சொன்னா தான் நீ போவியா நான் சொன்னால் போக மாட்டியா ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவான் அந்த ஆளுக்கு ஐயோ மேடம் நான் அப்படிலாம் சொல்ல வரல ஆக்சுவலாக சார் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து என்னை வேலை விட்டு நிற்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அமைதியாக பேசிட்டு

இவர் நீ ரொம்ப பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து போற மாதிரி போவாள ஆக்சுவலா ஓகே கூடாத இடத்துல கை விஜற மாதிரி வச்சிடுறா இவர் வந்துட்டு நீ வேணும் தானே பண்ண அப்படிம்பாம் அவளோ ஐயையோ சாரி தெரியும் பட்டுச்சு அப்படிம்பா இல்லை நீ வேணும் தானே பண்ண அப்படிம்பா தெரியாமல் தான் பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லை அப்படிம்பாலாம் திரும்ப வந்துட்டு உண்மையிலே தெரியாம தான் பட்டுச்சு அப்படின்னு வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பான் அவளா ஆமா ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரி நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்ட்டு அவளே அந்த பக்கம் நகர்ந்து போகும்போது இந்த டிரைவர் வந்துக்கிட்டு வேணும்னே ஒரு ப்ரேக்கை போடுற மாதிரி அப்படியே பாண்டியை ஆட்டி விட்ருவான் அப்போ வேணும்னே அவன் மேலே திரும்ப விழுந்துருவான் இப்போ தான் நீ சொன்ன தெரியாமல் தான் பட்டுச்சு அப்படின்ட்டு இப்போ திரும்ப திரும்ப உழுதுறியாமா அப்படின்ற மாதிரி அவளை டீஸ் பண்ணிட்டு இருப்பான் இவள் அப்படியே கடுப்பாயிட்டு அப்படியே செல்லாம ஒரு சண்டை போட்டு அந்த பக்கம் போயிடுறான் ஹீரோ இருந்துகிட்டு அவகிட்ட நைட் நடந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்கக்கூடாது அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு இருக்கான் அவள் வந்துட்டு ஆமாம் நைட் நடந்த விஷயம் திரும்பவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இவன் வந்து டைவர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கான் இவர் வந்துட்டு இவன் ஃபோர்ஸ் பண்ணால அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ள வந்துட்டு ஆமாம் இந்த சின்ன பிள்ளை நீ வேற முப்பத்தெட்டு வயசு அப்படி இப்படின்ட்டு இவனை வந்து ரொம்ப ஓல்டு கிழமை மாதிரியும் இவன் ரொம்ப எங்கள் மாதிரி அப்படி கம்பேர் பண்ணி பேசிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருப்பான் இவன் வந்துட்டு என்ன புரியுதா திரும்ப திரும்ப டைவர்ஸ்ன்னு சொல்லி வரக்கூடாது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் கொண்டு வராத சாதாரண ஒரு கோவத்துக்கு நீ இந்த லெவல் போடுறிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கான் அப்போ அவர் வந்துட்டு நான் உனக்கு நல்லது தானே பண்றேன் நீ என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல உனக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவளை எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அவள் தாத்தாவுக்காக தான் அவளை கேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டக்கு டக்கு டக்குன்னு ஹூல் ஸ்டோரியும் சொல்லி முடிச்சிருவாளாம் அதான் உனக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது இங்கே பண்ணிக்கோ நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த டபுள்யூ டபுள்யூ ஆட்டம்லாம் என்கிட்ட ஆடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நான் அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் என்ன உனக்கு திமுறா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ பண்ணுறியா அப்படிங்கும்போது ஆமாம் நீ பண்ணி தான் பாரு அதனே நானும் கேட்குறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்படி மாறி மாறி இவங்க ரெண்டு பேர் பேச்சு ரொம்ப கடுமையாக போகும் டிரைவர் வேகமாக எடுத்து வேணா என்னடா அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்